யா எஸ் நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க. அடுத்தது வேலை இல்லைனாலும் கூட இன்னொரு வேலையாக தான் தேடிட்டுருக்காங்களே தவிர சொந்த தொழில் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு ஆசை இருந்ததுனாலும் கூட அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க தேடிக்கிறது இல்லை. இப்போ தமிழ்நாட்டில் எத்தனையோ மக்கள் வேலை இல்லாமல் இருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு முட்டை 5 ரூபா விற்கிது. அந்த 5 ரூபாய் முட்டையை வச்சு நீங்கள் 500 ரூபா சம்பாதிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியும். இந்த மிஷின் இருந்ததுன்னா இங்கே பாருங்கள், ஒரு முட்டை 5 ரூபா தான். ஜஸ்ட் நீங்கள் ஏதாவது எங்கேயாவது பார்த்துருக்கலாம், சாப்பிட்ருக்கலாம். 1 50 ரூபா அப்படிங்கிறது நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் மாதிரி வாங்கி சாப்பிட்டு போயிடுவீங்க. ஆனால் இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது 5 ரூபா தான். அப்போனா பார்த்துக்கோங்க, ஆல்மோஸ்ட் நீங்கள் சாயந்தரம் ஈவினிங் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் கூட போதும், 6 மணிலேருந்து 9-10 மணி வரைக்கும் இந்த ஒரு 2 லாட் நீங்கள் முடிச்சிங்கனாலே உங்களுக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபா அப்படிங்கிறது வருமானம். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பிரேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது எதை, உங்களோட வெக்கம், கூச்சம், தயக்கம், இது எல்லாத்தையும் பிரேக் த்ரூ பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ஐடி கம்பெனியில் என்ன அதிகபட்சம் சேலரி வாங்குறாங்களோ அதையை நீங்களே சம்பாதிக்க முடியும். அதுவும் இன்னொரு பக்கம் வேலை செஞ்சிடல, நீங்கள் முதலாளியாக இருந்து. நிறைய பேர் படிச்சுக்கிட்டு நான் இந்த மாவு பிஸ்னஸ்லாம் வரணுமா அப்படின்ட்டுலாம் இருப்பீங்க. ஸோ தாராளமாக எல்லாரும் வரலாம். இது ரொம்ப கஷ்டமான வேலையே இல்லை. இதையும் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு நிறைய ஆட்டோமேஷன் இல்லைனா உங்கள் வேலையை குறைக்கிறதுக்கான நிறையா மிஷினரிஸ் அப்படிங்கிறது எங்கிட்ட இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் அப்படிங்கிறது அரிசி கழுவுறது. நீங்கள் அரிசி இல்லாத பக்கெட்டில் ஊற்றிட்டு கையை வச்சு கலக்கிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை. ஜஸ்ட் நீங்கள் அதில் அரிசியை தூக்கி உள்ளே போடுறீங்க. ஆனால் மாவுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறது ஜஸ்ட் ஒரு 2000 ரூபாயிலேருந்து 3000 ரூபாய் தான். ஒரு மணிக்கு 300 இடியாப்பம் அப்படின்னா உங்களோட வருமானம் அப்படிங்கிறது எவ்வளோங்கிறது நீங்களே கணக்கு போட்டு பார்த்துக்கலாம். ரியலி நம்ப மாட்டீங்க, ஜஸ்ட் ஒரு 1500 ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் போதும். அதில் கூட நீங்கள் சொந்த தொழில் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் அமெரிக்கான் மார்க்கெட் தமிழா யூடியூப் சேனல்லேருந்து. நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், எப்படியாவது சம்பாதிக்கணும் அப்படின்ற ஐடியாவில் தான் இருப்பீங்க. ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு லட்சக்கணக்கில் செலவாகும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. வெறும் 1500 ரூபாய் இருந்தாலே போதும், உங்களால் மாதத்துக்கு 30,000-40,000 மார்க் சம்பாதிக்க முடியும். ஸோ இது எப்படி அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுவரையும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போயும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது, பக்கத்தில் பில் படுத்தி மறுத்திக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்ததான் எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே சார் வந்துட்டாரு, சார்கிட்ட நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா, இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சா அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கங்க. ஹாய் சார். ஹாய் சார். ஓகே சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்கள் உங்கள் நேம் என்ன, நம்ம கம்பெனி நேம் என்ன, எங்கே இருக்குது அப்படின்றத தெளிவாக சொல்லுங்க. கம்பெனி பேர் கிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ், கமர்ஷியல் கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்குறோம். பீலமேடு ஃபன் மால் பக்கத்தில் கோயம்புத்தூரில் இருக்குது. எல்லா கமர்ஷியல் ப்ராடக்ட்டும் நாங்களே மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்கோம் இங்கே. சூப்பர், ஓகே. இருந்தாலும் இந்த கம்பெனியோட எக்ஸாக்ட் லொக்கேஷனுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் நேரில் வரலானீங்க அப்படின்னா அந்த லிங்க்கை ஃபாலோ பண்ணி கூட நீங்கள் நேரில் வந்துக்கலாம். சரி ஓகே சார், இப்போது தமிழ்நாட்டில் எத்தனையோ மக்கள் வேலை இல்லாமல் இருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யா எஸ் நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க. அடுத்தது வேலை இல்லைனாலும் கூட இன்னொரு வேலையாக தான் தேடிட்டுருக்காங்களே தவிர சொந்த தொழில் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு ஆசை இருந்ததுனாலும் கூட அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க தேடிக்கிறது இல்லை. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அதை தெரிஞ்சதுனாலும் கூட சில வேலைகளுக்காக இதெல்லாம் நான் போய் பண்ணணுமா, இந்த இடத்துல போய் நான் நிற்கணுமா அப்படின்னு வெக்கப்பட்டுட்டு கூச்சப்பட்டுட்டு சில தொழில்களை சின்ன லெவலில் ஆரம்பிக்கிற தொழிலை கூட அவங்கெல்லாம் வேண்டாம் அப்படின்னு புறக்கணிச்சிட்றாங்க. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பிரேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது எதை, உங்களோட வெக்கம், கூச்சம், தயக்கம், இது எல்லாத்தையும் பிரேக் த்ரூ பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ஐடி கம்பெனியில் என்ன அதிகபட்சம் சேலரி வாங்குறாங்களோ அதையை நீங்களே சம்பாதிக்க முடியும். அதுவும் இன்னொரு பக்கம் வேலை செஞ்சிடல, நீங்கள் முதலாளியாக இருந்து. அதுவும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றதெல்லாம் கிடையாது, ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட். சின்னது அப்படின்னா ஒரு ஜஸ்ட் ஒரு 1500 ரூபா, அதிகபட்சம் ஒரு 5000 ரூபா, இந்த ரேஞ்சிலிருந்து கூட உங்களால் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஆல்மோஸ்ட் நான் இப்போ சொன்ன அதே சேலரியை நீங்களும் ரீச் பண்ண முடியும். இது ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கிடையாது. இப்போது நிறைய பேர் ஒரு சொந்த தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, அதுக்கான வழி தெரியாது. இல்லை சொந்த தொழில் பண்ணணும் அப்படின்னா பெருசாக இன்வெஸ்ட் பண்ணணும், கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் இருக்கணுமோ அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஜஸ்ட் அவங்க தினமும் சம்பாதிக்கிற இல்லை ஒரு மாத சம்பாத்தியம் இல்லைன்னா மாதத்தில் பாதி சம்பாத்தியம், ரியலி நம்ப மாட்டீங்க, ஜஸ்ட் ஒரு 1500 ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் போதும். அதில் கூட நீங்கள் சொந்த தொழில் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. இதை பாருங்கள், இது நீங்கள் பார்க்காத இடமே இல்லை. தேட்டர், மால், கோயில் திருவிழா எல்லா இடத்துலையும் இந்த பாப்கார்ன் மிஷினை பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட் ஒரு 5 ரூபா காண தான் போடுறீங்க. 5 ரூபா காண போட்டிங்க அப்படின்னா நீங்கள் 20 ரூபாயிலேருந்து 30 ரூபா வரைக்கும் சேல் பண்ணலாம். இதிலிருந்து கூட நீங்கள் மாதம் மினிமம் ஒரு 15,000 ரூபாயிலேருந்து 30,000 ரூபா வரைக்கும் கூட சம்பாதிக்க முடியும். ஒரு முட்டை 5 ரூபா விற்கிது. அந்த 5 ரூபாயை முட்டையை வச்சு நீங்கள் 500 ரூபா சம்பாதிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியும். இந்த மிஷின் இருந்ததுன்னா இங்கே பாருங்கள், ஒரு முட்டை
5 ரூபாய் தான். ஜஸ்ட் நீங்கள் ஏதாவது எங்கேயாவது பார்த்துருக்கலாம், சாப்பிட்ருக்கலாம். 1 50 ரூபா அப்படிங்கிறது நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் மாதிரி வாங்கி சாப்பிட்டு போயிடுவீங்க. ஆனால் இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது 5 ரூபாய் தான் ஒரு இதுக்கு, ஒரு ஸ்டிக்குக்கு. இதுவே 10 போட்டீங்க அப்படின்னா ஒரு லாட்டுக்கு உங்களுக்கு 500 ரூபாய் இதில் வருமானம் ஒரு லாட். அப்போன்னா பார்த்துக்கோங்க, ஆல்மோஸ்ட் நீங்கள் சாயந்தரம் ஈவினிங் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் கூட போதும், 6 மணிலேருந்து 9-10 மணி வரைக்கும் இந்த ஒரு 2 லாட் நீங்கள் முடிச்சிங்கனாலே உங்களுக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் அப்படிங்கிறது வருமானம். இதெல்லாம் பாருங்கள், இது சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கிற மோர் தென் நிறையா இன்டூ 2 times 3 times 10 times ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய பிஸ்னஸ். ஆனால் இது யாருக்கும் தெரியறது இல்லை, இதை பற்றின அவேர்னஸ் இருக்கிறது இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வீட்டில் டீ சாப்பிடும்போது காஃபி சாப்பிடும்போது எல்லாம் 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்தி போடுங்க, இல்லை 1 ஸ்பூன் அளவாக போட்டு சாப்பிடுவோம். ஆனால் அந்த 1 ஸ்பூன்லேருந்து கூட நம்மளுக்கு வருமானம் சம்பாதிக்க முடியுமா? உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான், நிறையா பார்த்தது தான், குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்கள் குழந்தையாக இருக்கும்போது ரொம்ப பிடிக்கும். 1 ஸ்பூன் சர்க்கரை போதுமானது உங்களுக்கு மினிமம் 10 ரூபாயிலேருந்து 20 ரூபா வரைக்கும் சம்பாதிக்கக்கூடியது அந்த மிஷின். இதுதான், 1 ஸ்பூன் போட்டீங்க அப்படின்னா போதும், இது ஜஸ்ட் 1 பஞ்சு மிட்டாய் செய்கிறதுக்கு போதுமான அளவு. இதை இடத்த பொறுத்து மினிமம் 10 ரூபாயிலேருந்து 20 ரூபா வரைக்கும் விற்க முடியும். 1500 ரூபாய்க்கு கூட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியுமா அப்படின்னு நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். அது சும்மா இல்லை, இல்லை விளையாட்டுக்கு இல்லை, இல்லை இதை பார்க்க வைக்கணுங்கிறதுக்காக இல்லை, இதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணவும் முடியும். இதை நீங்கள் நிறையா பார்த்துருக்குறீங்க, சாப்பிட்ருக்குறீங்க, அதை கடந்து போயிருக்கிறீங்க. ஆனால் அதுதான் இதோ இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன். இந்த ப்ராடக்ட், இதுக்கு பேர் தான் ஸ்பைரல் பொட்டேட்டோ. இதை பார்த்ததும் உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும், நிறையா கடைகளில் எக்ஸிபிஷனில் இதுலையும் இல்லாத இடமே இல்லை ஃபங்க்ஷனில். இது ஜஸ்ட் 3 ரூபாயிலேருந்து 5 ரூபா இருக்கிற உருளைக்கிழங்கு தான். இந்த உருளைக்கிழங்கை ஜஸ்ட் நீங்கள் ஸ்பைரல் பண்ணி அதை பொறிச்சு கொடுக்கும்போது இதோட விலை 50 ரூபாயிலிருந்து 80 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. ஆனால் இந்த ப்ராடக்ட் இதை மொத்தமாக நீங்கள் ஒரு செட்டப்பாக போட்டீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறது கூட நிறையா வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ட்ரெடிஷ்னலான பிஸ்னஸ் இப்போ வரைக்கும் ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குது, இட்லி தோசை பேட்டர். இட்லி மாவும் தோசை மாவும் அரைச்சி சேல் பண்ணுறது. நிறைய பேர் படிச்சுக்கிட்டு நான் இந்த மாவு பிஸ்னஸ்லாம் வரணுமா அப்படின்ட்டுலாம் இருப்பீங்க. ஸோ தாராளமாக எல்லோரும் வரலாம், இது ரொம்ப கஷ்டமான வேலையே இல்லை. இதையும் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு நிறைய ஆட்டோமேஷன் இல்லைனா உங்கள் வேலையை குறைக்கிறதுக்கான நிறையா மிஷினரிஸ் அப்படிங்கிறது எங்கிட்ட இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் அப்படிங்கிறது அரிசி கழுவுறது. நீங்கள் அரிசி இல்லாத பக்கெட்டில் ஊற்றிட்டு கையை வச்சு கலக்கிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை. ஜஸ்ட் நீங்கள் அதில் அரிசியை தூக்கி உள்ளே போடுறீங்க, சுவிட்ச் ஆன் பண்ணுறீங்க, அவ்வளோதான். இந்த பக்கெட்டில் உங்களுக்கு அரிசி வாஷ் ஆகி வந்துடும், இதை அப்படியே எடுக்கிறீங்க, அவ்வளோதான். இந்த அரிசி கழுவுற ப்ராசஸ் அப்படிங்கிறது 2-3 நிமிஷத்துக்குள்ளே ஜஸ்ட் ஃபினிஷ், எந்த வித கஷ்டமுமே இல்லை. ஜஸ்ட் சுவிட்ச் ஆன் பண்ணீங்க அப்படின்னா போதும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, அரிசியை கழுவியாச்சு, செகண்டரி ப்ராசஸ். உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ கெப்பாசிட்டின்னு தெரியாது, எந்த ஊராக சிட்டியா வில்லேஜா அப்படிங்கிறது தெரியாது. 20-30 பாக்கெட் அப்படின்னா உங்களுக்கு தாராளமாக இந்த மிஷின் அப்படிங்கிறது போதுமானதாக இருக்கும். இது 3-5 லிட்டர் வரைக்கும் இருக்குது. ஸோ இதிலிருந்து அடுத்த கட்டமாக போகிறீங்க, எனக்கு ஒரு நாளைக்கு 50-70 பாக்கெட் சேல் ஆகலாம், மேபி 100 பாக்கெட் வரைக்கும் வரலாம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த டில்டிங் கிரைண்டர் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணிக்கலாம். இது 5-20 லிட்டர் வரைக்கும் கெப்பாசிட்டிஸ் இருக்குது. நீங்கள் தாராளமாக 100 பாக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கு இந்த ஒரு மிஷின் அப்படிங்கிறது போதுமானதாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட், இதுக்கப்புறமும் எனக்கு ஆல்ரெடி ஒரு 200 kg இல்லைனா 300 kg வரைக்கும் நான் ஒரு நாளைக்கு அரைக்கிறேன், ஈவன் 500 kg வரைக்கும் கூட நான் அரைக்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற சூப்பரான மிஷின் இது. இது ஃபுட் கான்டாக்ட் எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்துடும். இந்த பிளேடும் நீங்கள் 2 சைடு திருப்பி போட்டு யூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். 1 மணி நேரத்துக்கு ஜஸ்ட் 30 kg-200 kg வரைக்கும் அரைக்கிறதுக்கான மிஷின் எங்கள் கிட்டே இருக்குது. சப்போஸ் 200 kg அரிசியை நீங்கள் அரைச்சிட்டிங்க, ஆனால் அது அரிசியும் உளுந்தியும் போட்டு கலக்கணும் இல்லையா, கலக்கிறதுக்கு ஏதாவது மிஷின் இருக்கா அப்படின்னா எஸ் அதுவும் எங்கள் கிட்டே இருக்குது. இதுதான் இந்த பிளெண்டர். இந்த பிளெண்டரோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 50 kg-200 kg வரைக்கும் இருக்குது. இது மேனுவல் பிளெண்டிங் ப்ளஸ் மேனுவல் ஃபில்லிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபில் பண்ணுறதும் உங்களுக்கு ஒரு வேலை கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா இதில் ஆட்டோமேட்டிக் ஃபில்லிங் கூட நாங்கள் வச்சுட்டு கொடுக்கலாம். ஜஸ்ட் ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா போதும், நீங்கள் செட் பண்ணியிருக்கிறது 1 கிலோன்னா 1 கிலோ 500 kg. சின்ன பேக்கெட் வேணாலும் நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம், எவ்வளோ கேஜி வேணுமோ அதை செட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் தாராளமாக எடுத்துக்க முடியும். ஸோ பேக்கெட் போட்டாச்சு, அதுக்கப்புறம் ஒரு ப்ராசஸ் என்ன அப்படின்னா நீங்கள் பேண்ட் சீல் பண்ணுறது. அந்த ப்ராடக்டை காற்று போகக்கூடாது, காற்று போகாமல் சீல் பண்ணணும். சீல் பண்ணுறதுக்கு தான் இந்த பேண்ட் சீலர். ஜஸ்ட்டு நீங்கள் அந்த பேக்கெட் மாவு போட்டதை எடுத்து இங்கே வச்சிங்க அப்படின்னா போதும், இந்த இடத்துல சீல் ஆகி அந்த பக்கம் வந்துடும். ஸோ சீக்கிரம் என்ன தான் ப்ரெஸ் பண்ணாலும் நீங்கள் மாவு பேக்கெட் போட்டு ஏதாவது வண்டியில் கொண்டு போகும்போது
கொஞ்சம் லோட் ஆகும், ப்ரெஸ்ஸிங் ஆகும். அந்த ப்ரெஸ்ஸிங்கில் எல்லாமே இந்த பேன் சீலரில் சீல் பண்ணி பேக் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரம் அந்த பேக்கிங் உடையாது, மாவும் சீக்கிரம் புளிச்சு போகாது, அதோடய குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு மாவு அரைக்கிறதுக்கு ஈவன் அரிசி கழுவுறதுலேருந்து பேக் பண்ணுற வரைக்கும் நம்மக்கிட்ட எல்லா மிஷினரிஸும் இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இடியாப்பம் மிஷின். இது ஹோட்டலில் எல்லா பக்கமும் பார்த்துருப்பீங்க. இந்த இப்போதைக்கு ஹோட்டலில் கூட இடியாப்பம் அப்படிங்கிறது அவங்க புளியறது இல்லை, ஏன்னா மேன் பவர் அந்தளவுக்கு இருக்கிறதில்ல. நியர்பையாக யாராவது ரெடிமேடு இடியாப்பம் அப்படிங்கிறது நிறையா பேர் சேல் பண்ணிகிட்ருக்காங்க அவங்கவுங்க ஏரியாவிலேயே. அவங்க ஹோட்டலுக்கும் சப்ளை பண்ணுறாங்க, ப்ளஸ் அவங்க ஏரியாவில் இருக்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஜஸ்ட் பேக்கெட் பண்ணியும் லூஸ்லேயும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு நீங்களும் ரொம்ப கையில் புழிஞ்சு அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இந்த ப்ராடக்டை வாங்கிட்டீங்கன்னா அப்படின்னா போதும், பேர் அவருக்கு 300 இடியாப்பம் வரைக்கும் எடுக்கலாம். ஜஸ்ட் இதுக்கான மாவுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறது ஜஸ்ட் ஒரு 2,500 to 3,000 தான். ஒரு மணிக்கு 300 இடியாப்பம் அப்படின்னா உங்களோட வருமானம் அப்படிங்கிறது எவ்வளோங்கிறது நீங்களே கணக்கு போட்டு பார்த்துக்கலாம். ஓகே ப்ரோ, முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வெஜிடேரியன் அண்ட் உமன் என்டர்பிரனர் நிறையா பேர் ரன் பண்ணுற அந்த பிஸ்னஸ் எல்லாமே பார்த்தோம். நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கிற போல்ட்ரி ப்ராடக்ட், அதாவது ஒரு சிக்கன் கடைக்கு தேவையானது. சிக்கன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், சில்லி சிக்கன் சின்ன கடையாகட்டும் பெரிய கடையாகட்டும் எல்லா கடையிலையும் சிக்கன் அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ், நல்ல ஹியூஜாக போயிட்டுருக்கிற ஒரு நல்ல பிஸ்னஸும் கூட. இதுக்கு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் இருக்கிற எல்லா ப்ராசஸுக்கும் நம்மக்கிட்ட மெட்டீரியல் அண்ட் மிஷினரிஸ் இருக்குது. ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது சிக்கனோட ஹெட்டை கட் பண்ணுறது. இது சில கடைகளில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு கழுத்து திருகி ட்ரம்மில் போடுவாங்க, அது ஒரு மாதிரி நாய்ஸிங்காக இருக்கும். ஸோ அது எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் நீட்டாகவும் அதுக்கப்புறம் ஹைஜீனிக்காகவும் இருக்கும். என்னென்னா இதை சிக்கன் எடுத்து உள்ளே விடுறோம், இது எல்லாமே ஹெட் கட் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபைபர்டு கெப்பாசிட்டி. இங்கே கட் பண்ணுற ஹெட் அண்ட் பிளட்டு எல்லாமே இங்கே கீழே ட்ரே வச்சுருப்போம், அந்த ட்ரேயில் கலெக்ட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு எங்கேயும் எதுலேயும் செதறாது, கொஞ்சம் அந்த ஒரு மாதிரி பேட்ஸ்மெல்லுங்கிறது இருக்காது, நீட்டாக இருக்கும். உங்களுக்கு அந்த கேன்லேருந்து கலெக்ட் பண்ணி டிஸ்போஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸ்கேல்டிங். இது எலக்ட்ரிக்கல் மாடல். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதை டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இது இல்லைன்னா நீங்கள் அந்த இறகு போகிறதுக்காக சுடுதண்ணியில் முக்குவீங்க, அது டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும், அதிகமாக இருந்ததுன்னா தோலும் சேர்ந்து பிஞ்சிட்டு வரும். ஸோ அதுக்கு பதிலாக என்ன உங்களுக்கு டெம்பரேச்சர் வேணும், எவ்வளோ நேரம் நீங்கள் டிப் பண்ணுறீங்க, அந்த டைம் எவ்வளோ நேரம் டிப்பிங் டைம் மட்டும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா போதும். இதில் டெம்பரேச்சர் செட் பண்ணுறீங்க, 2 minutes அந்த அளவுக்கு உள்ளே போட்டு அந்த டைம் கொடுத்து எடுத்தீங்க அப்படின்னாலுமே போதுமானது. அதுக்கு அந்த ஸ்கின்னு போகிறதோ அந்த மாதிரி அந்த மாதிரி எந்த வித பிரச்சனையும் இருக்காது. ஸோ இந்த ஸ்கேல்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபெதர் கிளீனிங், கோழியோட இறகெல்லாமே உரிக்கிற மிஷின் ஃபெதர் கிளீனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 3 to 20 birds வரைக்கும் கெப்பாசிட்டி நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை ஃபெதர் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த ட்ரேயில் உங்களுக்கு ஃபெதர் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். நீங்கள் அதுக்கப்புறம் சிக்கன் எடுத்துக்கலாம். இதுதான் மேனுவல் கட்டிங் மிஷின். முட்டியில் போட்டு இது எல்லாமே கட் பண்ணிகிட்டு இருக்கணும், கையை கட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் அவசியம் இல்லை. இது கொஞ்சம் டேஞ்சர் தான், ஆனால் இருந்தாலும் பழகிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிடலாம். பேர் அவருக்கு 100 kg வரைக்கும் இதில் நீங்கள் கட் பண்ண முடியும். ஸோ இந்த செட்டப் இருந்ததுன்னா போதும், ஒரு டோட்டலாக ஒரு மேன் பவர் ரொம்ப ரொம்ப கம்மியாக நீங்கள் ஒரு போல்ட்ரி ஷாப்பை ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும், ரொம்ப நீட்டாகவும் ஹைஜீனிக்காகவும். இது எல்லாம் காமிச்சிருக்கேன். இது ஒரு சின்ன போல்ட்ரி ஷாப்புக்கும் போதுமானது. ஈவன் ஒரு நாளைக்கு ஹையராக சப்ளை பண்ணுறாங்க, ஈவன் 1 ton, 2 ton, 5 ton, 10 ton கூட சப்ளை பண்ணுறவங்க இருக்காங்க. அதுக்கு ப்ராசஸ் பண்ணுறது அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கான மெஷினரிஸ் கூட இருக்குது, அண்டு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் கட்டிங் மிஷின் கூட இருக்குது. பேர் அவருக்கு 600 kg வரைக்கும் நம்ம கட் பண்ண முடியும் வித்தவுட் மேன் பவர். இதிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மேன் பவரை நீங்கள் குறைக்க முடியும். மேன் பவரை குறைச்சிங்க அப்படின்னா உங்களோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் அப்படிங்கிறது இன்னும் கம்மியாகிடும். ஃபுல்லி ஆட்டோமேஷன் பண்ணும்போது உங்களோட ப்ராஃபிட்டும் இன்னும் அதிகமாகும். நம்ம இட்லி தோசை பேட்டர் பார்த்தோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா போல்ட்ரி சிக்கன் ஷாப்பும் பார்த்தோம். அடுத்தது ஹோட்டலுக்கும் ப்ளஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கும் தேவையான எல்லா ப்ராடக்ட்டும் நம்மக்கிட்ட கொஞ்சம் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டஃப் நீடர் இல்லைன்னா ஆட்டா நீடர் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா கடையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த புரோட்டாவுக்கு மாவு பிசையும் போது அப்படியே தூக்கி போட்டு அடித்து வேர்வை சிந்தி துவச்சிக்கிட்டு இருப்பார். ஆனால் அந்த அளவுக்கு மாஸ்டரையும் கஷ்டப்படுத்த வேண்டியதில்லை. இந்த ஒரு மிஷின் வாங்கி கொடுத்தீங்கன்னா போதும். ஜஸ்ட் 10 kg, இது 10 kg 40 kg வரைக்கும் கெப்பாசிட்டி அவைலபிளாக இருக்குது. அதை போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு 15 minutes டைம் மட்டும் கொடுத்தா போதும், அதுவே பிசைஞ்சு கொடுத்துரும். அதை எடுத்து மாஸ்டர் ஈஸியாக புரோட்டா போட்டுக்கலாம். ப்ளஸ் இதனால் உங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டியும் ஒன்றும் அதிகமாகும், டைம் ரொம்ப சேவ் ஆகும், அவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு இதெல்லாம் அரைக்கிறதுக்கான இன்ஸ்டன்ட் மசாலா கிரைண்டர்ஸ். இஞ்சி பூண்டு தக்காளி நீங்கள் அதாவது ஒரு மிக்சி யூஸ் பண்ணி என்னென்னலாம் பண்ணுறீங்களோ அதை இதில் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம்.
அண்டு இன்னும் குவான்டிட்டி ரொம்ப அதிகமாக பண்ணலாம். இது ஹோட்டல் அப்படிங்கிறத விட மண்டபத்துக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்டரி அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கோகனட் ஸ்கிராப்பர். இதுவும் சின்ன மாடல் இருந்து கொஞ்சம் பெரிய மாடல் வரைக்கும் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது, அவைலபிளாக இருக்குது. இது ஹோட்டலுக்கு ஆகட்டும், ப்ளஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு இட்லி தோசை பேட்டர் சொன்னேன் இல்லைங்களா, அவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ் ஆகும். அவங்க இட்லி பேஸ்ட்டாக மட்டும் அரைச்சி கொடுப்பாங்க, ஆனால் அவங்க ஏரியாவில் பவுடர் அரைக்கிறவங்களுக்கும் நிறையா பேர் வருவாங்க. அவங்க வர்றவங்களுக்கு இந்த மிஷின் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அரிசி ஆகட்டும் கோதுமை இதையெல்லாம் ட்ரையாக அரைக்கிறதுக்கு இந்த மிஷின், ட்ரை பல்வரைசர் அப்படின்னு சொல்லுவாங்க. வெளியே நீங்கள் அரைக்க போனாலும் பேர் கேஜிக்கு ஒரு 10 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 20 ரூபா வரைக்கும் வாங்குகிறாங்க. ஸோ நீங்கள் அந்த பேட்டரி யூனிட் கூட இதையும் சேர்த்து வச்சுருக்கும் போதோ இல்லைன்னா உங்கள் ஹோட்டலுக்கு தேவையான கோதுமை மாவு நீங்கள் அரைச்சிக்கிறதுக்கோ இந்த மிஷின் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் பெரிய மிஷின், ஹையர் கெப்பாசிட்டி. இன்னும் கொஞ்சம் சின்னதாக வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த மிஷின் எடுத்துக்கலாம். இதுவும் நீங்கள் அரிசி கோதுமை ப்ளஸ் இந்த ட்ரையாக அரைக்கிற மசாலா ஐட்டம் கூட இதில் எல்லாமே நீங்கள் போட்டு அரைச்சிக்கலாம். அடுத்தது ஹோட்டலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷவர்மா கிரில், இந்த ரெண்டும் அப்படிங்கிறது எல்லா ஹோட்டல்லையும் இப்போது கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டு இருக்காங்க. எல்லா ஹோட்டல்லையும் இந்த ஷவர்மாவும் கிரில்லும் கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப ஒரு ட்ரெண்டிங் ஃபுட்டாகவும் போய்கிட்டு இருக்குது. ஸோ இந்த மிஷினும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இது ஷவர்மா மிஷின், இது வந்து கிரில் மிஷின். 9 பேர்ட் அண்ட் 15 பேர்ட் கெப்பாசிட்டிலும் கிரில் மிஷினும் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் நான் முன்னாடி உங்களுக்கு ப்ராடக்ட் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, பாப்கார்ன் மிஷின், ஸ்பைரல் பொட்டேட்டோ, அது கூட பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயத்தை மறந்துட்டேன், இதுதான் சுகர் கேன் ஜூஸர். சுகர் கேன் ஜூஸர் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் சீசன் இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா ரன் ஆகிட்டு சூப்பராக ரன் ஆகிட்டு இருக்கிற ரொம்ப ப்ராஃபிட்டபுளான பிஸ்னஸில் இதுவும் ஒன்று. ஓகே, வீடியோட முடிவுக்கு வந்தாச்சு. வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் போட்டோ வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஃபோன் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும் அப்படின்னா கால் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் மட்டும் நான் உங்கள் அமீர், டாடா, பை பை, சி யூ.